வணக்கம் உலக தமிழ் மக்களே, இன்னைக்கு சோமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உள்ள ஸ்டஃபிங் வச்சு பண்ணுற ஸ்வீட் இது. இந்த சோமாஸ் தீபாவளி, கிருஷ்ண ஜெயந்தி, மற்றபடி எல்லா பண்டிகை நாளிலுமே இதை செய்யலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். சோமாஸ் சாப்பிடும்போது மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள ஸ்டஃபிங்கோட ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வசந்த கைவண்ணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் 5-6 ஏலக்காய், 1/2 கப் பொட்டுக்கடலை ரெண்டுத்தையும் சேர்த்து பவுடர் ஆக்கிக்கோங்க. நல்லாவே நைஸாகவே இருக்கட்டும். அரைச்சாச்சு, இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு வாணலில் 1 கப் ரவையை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரவை சேரும்போது அந்த உள்ளே வைக்கிற பூரணம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்லா செவந்துருச்சு. இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஒரு துருவின தேங்காவை அதே வாணலில் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் கொஞ்சம் கலர் மாறட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். லைட்டாக கலர் மாறிடுச்சு, ரொம்பவும் கருக வைக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இது கூட வறுத்து வச்சிருக்க 1/2 கப் ரவையும் சேர்த்து ரவையும் தேங்காயும் மிக்ஸ் ஆகி ரெண்டும் சூடாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் துருவலோட சேர்ந்து ரவை நல்லா சூடாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2.5 கப் சர்க்கரையை இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பவுடர் பண்ணியிருக்க பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஒரு ஸ்பூன் நெய் சூடாக்கி பொடி பண்ண 1/4 கப் முந்திரி பாதாம் ரெண்டும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா செவந்து வந்துருச்சு. ரெடி பண்ணி வச்சிருக்க பூரணத்தில் இதை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கலந்து கொடுத்துருங்க. பூரணம் ரெடி ஆயிடுச்சு. முந்திரி பாதாம் போடுறது உங்களோட ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் 1 கிலோ மைதா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை கப் நெய்யை உருக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருண்டை உருண்டையாக இருக்கும், அதனால் நல்லா மாவை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ மாவை கையில் பிடிச்சா இது மாதிரி பிடியா வரணும். மாவும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி போட்டு பிசைஞ்சிடாதீங்க. தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா மாவு தளர்ச்சி ஆயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பூரி மாவு பதத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு ஓரமா வச்சிருங்க. இப்போ நம்ம சோமாஸ் பண்ணிடலாம். மாவு எவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. ஒரு எலுமிச்சங்காய் அளவு மாவு எடுத்துக்கோங்க. மாவுல பரட்டி பூரி சைஸ்ல ஊட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு நடுவுல அந்த பூரணத்தை வச்சு பாதி அளவு ஓரத்தை லைட்டா தண்ணி தொட்டு தடவிக்கோங்க. இப்போ அப்படியே பாதியா மடிச்சு ஒட்டி விட்டுருங்க. நல்லா ஓரத்தை அழுத்தி கொடுத்துருங்க. தண்ணி தடவி இருக்கிறதுனால நல்லாவே சேர்ந்து ஒட்டிக்கும். இப்ப மேல் முனையிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மடிச்சு அழுத்தி விடுங்க. அப்படியே ஓரங்க முறுக்கு மாதிரி அழகா சுருண்டு சுருண்டு வரும். கடைகள்ல சோமாஸ் கரண்டி விக்குது, அந்த கரண்டி வாங்கி கூட நம்ம அப்படியே ஓட்டி விட்டுடலாம். அதுவும் அழகா இருக்கும். பொறிச்சு எடுத்ததும் இந்த முறுக்கு மாதிரி இருக்கிற இடம் மென்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அதே மாதிரி தான் அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்ப இத முறுக்காம சும்மா அழுத்தி தான் கொடுக்க போறோம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இத ஒரு கத்தி வச்சு லெவல் பண்ணிக்கோங்க. பிசுறு இல்லாம லெவலா வளைஞ்சு கட் பண்ணிக்கோங்க. இப்ப கட்டவரல வச்சு நல்லா அழுத்தி அப்படியே அழுத்தி விட்டுட்டே வாங்க.
இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம். இப்போ அதே மாதிரி பண்ணிட்டு ஸ்பூனோட முனைய திருப்பி இது மாதிரி சின்ன சின்ன கோடுகளாகவும் அழுத்தி எடுங்க. ஓரங்களை எந்த மாதிரி டிசைன் வேணாலும் நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் பூர்ணம் ஃபில் பண்ணி சோமாசா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சா பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு சோமாசா அதில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். ஃப்ரீயாக வேகிற மாதிரி சோமாஸ்குள்ள எண்ணெயில் போடுங்க. ரொம்ப நெருக்கமாக போடாதீங்க. இப்போ திருப்பி விட்டுக்கோங்க. இதே மாதிரி மறுபக்கமும் திருப்பி ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததும் சோமாஸை எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ வெளியில் எடுத்துடலாம். எண்ணெயை இருத்துட்டு வெளியில் எடுத்துருங்க. பூரணம் ஸ்டஃப் பண்ணி சோமாசுக்குள்ள ரெடி பண்ணிட்டோம்னா சீக்கிரமாக பொறிச்சு எடுத்துடலாம். கிறிஸ்பியான டேஸ்டான சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சோமாஸ் ரெசிபியை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, வசந்த கைவண்ணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி.